ரெண்டு மாதத்துக்குள்ள கண்டிப்பா உங்களாலையும் கான்ஃபிடென்ட்டா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியும். ஒரு சென்டென்ஸை கேட்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்லயே பதிவிடுங்க உங்க மைண்ட்ல. தமிழ் தான் பேசுவாங்க, என் ஸ்கூல் போனாலும் யாருக்குமே இங்கிலீஷ் வராது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸ்கியூசஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். இந்த மூணு பாயிண்ட்டையும் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா நான் பேசுற மாதிரியே தொடர்ந்து இங்கிலீஷும் ஃப்ளூவெண்டா பேசலாம். பகையகத்து பேடிகை ஓல்வாள், அவையகத்து மிஞ்சி மவன் கற்ற நூல், தல்லா விலையிலும் தக்காரும் பல, செல்வரே செல்வது நாடு. என்னடா இந்த பொண்ணு இங்கிலீஷ் எப்படி நல்லா ஃப்ளூவெண்டாக பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு பதிலாக திருக்குறள் போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இந்த ரெண்டு குறள் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு குறளுமே ரொம்பவே ஃபேமஸான குறள் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு இந்த திருக்குறளை பற்றி தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த திருக்குறளை சொல்லும்போது நீங்கள் இந்த பொண்ணு தப்பா சொல்லுதா இல்லை கரெக்டாக சொல்லுதா அப்படிங்கிறத பேசாமல் யோசிக்காமல் இந்த பொண்ணு இந்த திருக்குறள்லேருந்து என்ன தான் சொல்ல வருது, இந்த பொண்ணு ஏன் இப்போ இந்த திருக்குறளை சொல்லுது அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போதும். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஜயா, எனக்கு 21 வயசு ஆகுது. நான் இப்போ ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ட்ரெய்னர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோச்சாக கூட இருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியுது, எனக்கு என்ன பேசணும் அது எல்லாமே புரியுது, ஆனால் இங்கே மட்டும் நிற்கிது, இதுக்கடுத்து வர மாட்டேங்குது, ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு போனால் எனக்கு ஆன்சர்லாம் தெரியும், நான் டெக்னிக்கலாக எல்லாமே சொல்கிறேன், ஆனால் எனக்குள்ளேயே அந்த பயம் வந்து வந்துடுது, அதனால நான் எனக்கு என்ன தெரியுதோ அதை கூட நான் சொல்லாமல் வந்துடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற இந்த மூணு டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களாலையும் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் டைம். நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு டைமில், ஒரு நாளில், இந்த டைமில் நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், இந்த டைமில் நான் இங்கிலீஷ்க்காக ஒதுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டைமை மட்டும் ஒதுக்குனா போதும். ரெண்டாவது விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்கள் நாளைக்கு பண்ணுறேன், நாலாம் நாளைக்கு பண்ணுவேன், அதுக்கடுத்து விட்டுட்டு மறுபடியும் 10 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மூணு மெத்தட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, மூவிஸ்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இங்கிலீஷ் பார்த்து, படத்தை பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது, பாட்டு கேட்டு இங்கிலீஷ் கற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எப்படி பண்ணும், எப்படி கரெக்டான மெத்தடில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, நெட்லேருந்து ஒரு படத்தை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் அந்த படத்தை நீங்கள் பாதி பாதியாக டிவைட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தை நான் இந்த வாரம் பார்க்க போகிறேன், அடுத்த 15 நிமிஷத்தை நான் அடுத்த வாரம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் 15 நிமிஷத்தில் ஏதாச்சும் சென்டென்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் மறுபடியும் திருப்பி பேசுங்க. அவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்கன்னா அந்த டைலாகை கேளுங்க, அந்த டைலாகில் சப்டைட்டில்ஸை பாருங்கள். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படம் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னே புரியாது, அது வெரி காமன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்காக தான் அந்த சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த சப்டைட்டில்ஸை பார்த்து உங்களால் படிக்க முடியும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக ஆகலை அப்படின்னா கூட சப்டைட்டில்ஸை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸாக ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களால் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் ஒரு நாளைக்கு அப்படியே ரிப்பீட் பண்ண முடிஞ்சா கூட யூ டூயிங் குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. அதாவது படத்தை பார்த்துட்டு அதுலேருந்து கேட்டுட்டு அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜிக் ஜாக் வழியிலலாம் போகவே தேவையில்லை. ஒரு சென்டென்ஸை கேட்குறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்லேயே பதிவிடுங்க உங்கள் மைண்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மீனிங்கை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து என்ன மீனிங் அப்படின்ட்டு புரியாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறது, கூகுள் போ, அந்த கூகுளில் அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னு பாரு அப்படின்ட்டு தான் நம்ம பார்ப்போம். தமிழில் பார்ப்போம், ஆனால் நிறைய பேர் இங்கிலீஷில் மீனிங் என்ன, இங்கிலீஷில் அந்த சென்டென்ஸாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாருமே பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் வார்த்தை புரியலன்னா கூகுளில் போயிட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயே சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டென்ஸை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கூட பேசிக்கோங்க. நான் கான்டென்ட் கிரியேஷன் நான் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நானே என்னோட ஃபேஸை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பேசினேன் அப்படின்ட்டு நானே என்ன பேசினேன்னு கேட்பேன்.
அப்படி கேட்கும்போது நீங்க ஏதாச்சும் நடுவில் நிக்கிறீங்க அப்படின்னா கூட இதுக்கு அடுத்து ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும்போது ஓகே இங்கதான் நான் நின்ன அப்படின்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த தடவை அதே பேசுங்க. என்னென்ன முன்னாடி வீடியோவில் பேசுறீங்களோ அதையே அடுத்த வீடியோவில் பேசுகிறப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களையே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதாவது என் வீட்டில் எல்லோரும் தமிழ் தான் பேசுவாங்க, என் ஸ்கூல் போனாலும் காலேஜ் போனாலும் எல்லாரும் தமிழ் தான் பேசுவாங்க, யாருக்குமே இங்கிலீஷ் வராது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸ்கியூசஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அதில் இருந்தால் நான் மூணாவது பாயிண்ட் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே பல் விளக்குன உடனே ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தை பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு ஒரு ஒரு கேள்வியாக தனக்குத்தானே நீங்களே கேட்டுட்டு அதுக்குண்டான ஆன்சரும் பதிலும் இங்கிலீஷ்லேயே சென்டென்ஸாகவே யோசிங்க, சென்டென்ஸாகவே ஃப்ரேம் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மா வராங்க, அப்பா வராங்க, ஓகே நேற்று அம்மா கூட நம்ம என்ன பேசணும், தனக்குத்தானே நீங்களே இதை பேச ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, உங்கள் அம்மாவால் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்களே தனக்குத்தானே மைண்ட்லேயே யோசிங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் வார்த்தையை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுவீங்களே ஒழிய நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஃபஸ்ட்டு மைண்டில் வரவே வராது. அதனால் நீங்கள் இந்த மூணு ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 1 ரூபாய் தானே அப்படின்ட்டு சாதாரணமாக 1 ருபி காயினை பார்த்து சொல்கிறோம். ஆனால் அதே 1 ருபி காயினை டெய்லியும் 1 ருபி 1 ருபி 1 ருபியாக சேர்த்து சேர்த்து வச்சா அது 100 ரூபாவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 500 ரூபாய் ஆகலாம், 1000 ரூபாய் ஆகலாம், 1 லேக் கூட ஆகலாம். அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஷோ அப் பண்ணுறீங்க, டெய்லியும் இதை திருப்பி திருப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நாலாவது, இது பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பட் சாதாரணமாக எல்லோரும் இதை பண்ணணும், அதாவது அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேர் பண்ணிக்காதீங்க. அவங்க ஒருத்தர் உங்க மேல கமெண்ட் பண்றாரு அப்படினா அவங்க வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்க போறது கிடையாது, அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ண போறதும் கிடையாது, அவங்க வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து தரேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பேசறதெல்லாம் கரெக்ட்டா பண்ண போறது கிடையாது. அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்க வேடிக்கை பார்க்கட்டும், வேடிக்கை பார்க்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம உங்களுக்கு எது தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மூணு பாயிண்டையும் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து பண்ணி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.